இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது சர்வம் மரச்செக்கு சமையல் எண்ணெய். பாரம்பரிய முறைப்படி மரச்செக்கில் தயாரிக்கப்படும் நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் வகைகள் உங்கள் ஆரோக்கியம் காக்க அக்கறையோடு வருகிறது சர்வம் மரச்செக்கு சமையல் எண்ணெய். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ஸ்லாங்கூர் சட்டமன்றம் கலைக்கப்படாது, சுல்தானை சந்தித்த பின்னர் மந்திரி பெசார் தகவல். 15வது பொது தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட போதிலும் ஸ்லாங்கூர் சட்டமன்றம் கலைக்கப்படாது என்று மாநில மந்திரி பெசார் டத்தஸ்ரீ அமிரடின் ஷாரி தெரிவித்துள்ளார். இன்று ஷா ஆலாம் இஸ்தானா புக்கித் கயாங்கான் அரண்மனையில் மேன்மை தங்கிய ஸ்லாங்கூர் சுல்தான் ஷராபுடீன் இட்ரிஸ் ஷாவை சுமார் 2 மணி நேரம் சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அமிரடின் ஷாரி இதனை குறிப்பிட்டார். ஸ்லாங்கூர் சட்டமன்றத்தை கலைப்பதற்கு முன்னதாக பலதரப்பட்ட விவகாரங்களுக்கு தீர்வு காண வேண்டிய அவசியம் இருப்பதை சுல்தானுக்கு தாம் விளக்கியதாக மந்திரி பெசார் தெரிவித்தார். குறிப்பாக ஸ்லாங்கூர் மாநில மக்கள் எதிர்நோக்கி வரும் வெள்ளப் பிரச்சினை, 2023 மாநில பட்ஜெட் ஆகியவை கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இருப்பதாக அமிரடின் ஷாரி தெரிவித்துள்ளார். வரும் பொது தேர்தலில் தேசிய முன்னணியை முழு வீச்சாக எதிர்ப்பதற்கு PKR தலைவர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் ஒத்துழைப்பு கொள்ளும் சாத்தியம் இல்லை என்று முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது இன்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அன்வாருடன் மீண்டும் ஒத்துழைப்பு கொள்ள வேண்டும் என்பதற்கு எந்தவொரு விவகாரமும் இருப்பதாக தோன்றவில்லை என்று கராகான் தானா ஆயர் கூட்டணியின் தலைவருமான துன் மகாதீர் குறிப்பிட்டுள்ளார். தம்முடன் மீண்டும் ஒத்துழைப்பு கொள்வதற்கு அன்வார்தான் பிரச்சினையை கொண்டுள்ளாரே தவிர தாம் அல்ல என்பதையும் மகாதீர் விளக்கினார். தம்முடன் தேர்தல் ஒத்துழைப்பு கொள்ள முடியுமா முடியாதா என்பதை அன்வாரிடம்தான் கேட்க வேண்டுமே தவிர தம்மிடம் அல்ல என்று செய்தியாளர்களை நோக்கி துன் மகாதீர் கேள்வி தொடுத்தார். தம்மை போலீஸ்காரரை போல் அடையாளம் கூறி கொண்டு வந்த ஆடவர் ஒருவரை போலீசார் வளைத்து பிடித்தனர். நேற்று திங்கட்கிழமை கோலாலம்பூர் தமான் புத்ராவில் 16 வயது இளைஞர் மற்றும் அவரின் நண்பர்களை வடக்கி தன்னை போலீஸ்காரர் என்று அடையாளம் கூறி கொண்ட நபர் தொடர்பாக கிடைக்க பெற்ற போலீஸ் புகாரை தொடர்ந்து அந்த ஆடவரை போலீசார் வளைத்து பிடித்ததாக அம்பாங்ஜியா மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ஃபாரூக் இஷாக் தெரிவித்தார். 2008 முதல் 3 பொது தேர்தல்களில் வெற்றி பெற முடியாமல் இருக்கும் மாயிக்காவின் பாரம்பரிய தொகுதியான சுங்கைசிப்பூர் நாடாளுமன்ற தொகுதியை வரும் பொது தேர்தலில் கைப்பற்ற முடியும் என்று கட்சியின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 2008 பொது தேர்தலில் பகாத்தான் ராக்யார் வேட்பாளராக போட்டியிட்ட PSM கட்சி தலைவர் டாக்டர் மைக்கேல் ஜெயக்குமாரிடம் துன்சாமி வேலு தோல்வி தழுவும் வரையில் 8 தவணை காலம் சுங்கைசிப்பூர் தொகுதியை மாயிகா தற்காத்து வந்ததாக விக்னேஸ்வரன் குறிப்பிட்டார். வரும் பொது தேர்தலில் சுங்கைசிப்பூர் தொகுதியில் விக்னேஸ்வரன் களம் காண்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொது தேர்தல் நடைபெறும் காலகட்டத்தில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டால் வாக்களிப்பை ஒத்திவைத்து அவசர நிலையை பிரகடனம் செய்வதற்கு மாமன்னருக்கு அதிகாரம் இருக்கிறது என்று அரசியல் ஆய்வாளர் டாக்டர் ஜி மணிமாறன் தெரிவித்துள்ளார். வெள்ளம் ஏற்பட்டால் தேர்தலை ஒத்திவைக்க வாய்ப்புண்டு என்று மலேசிய தேர்தல் குறித்த விளக்கமளிப்பு கூட்ட பயிலரங்கில் டாக்டர் மணிமாறன் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலை இவ்வாறு ஒத்திவைப்பதன் மூலம் பிறிதொரு சமயத்தில் தேர்தலை நடத்துவதற்கான ஆணையை மாமன்னர் பிறப்பிக்க முடியும். கடந்த கொரோனா பரவல் காலத்தில் கிரீக் நாடாளுமன்ற தொகுதி மற்றும் புகாயா சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல்கள் ஒத்திவைக்கப்பட்டதை டாக்டர் மணிமாறன் சுட்டிக்காட்டினார். முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது மீண்டும் லங்காவியில் போட்டியிட உறுதி பூண்டுள்ளார். லங்காவி நாடாளுமன்ற உறுப்பினரான 96 வயது துன் மகாதீர் தமது லங்காவி நாடாளுமன்ற தொகுதியை தற்காத்துக் கொள்ளப் போவதாக இன்று அறிவித்துள்ளார். இன்று புத்ராஜயாவில் தமது அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் கராகான் தானா ஆயர் கூட்டணியின் தலைவருமான துன் மகாதீர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.
ஆடவர் ஒருவர் செலுத்திய கார் லோரியின் பின்புறம் மோதியதில் அவரின் அருகில் அமர்ந்திருந்த 2 வயது மகன் காரின் பின் இருக்கைக்கு தூக்கி எறியப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக மாண்டான். இச்சம்பவம் இன்று காலை 10:50 மணியளவில் சிப்பாங் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திற்கு செல்லும் சாலையில் ஜலான் புக்கிட் பசார் ஆர்டிபி புக்கிட் சங்காங் என்ற இடத்தில் நிகழ்ந்தது. தகவல் கிடைத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த பந்திங் தீயணைப்பு மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த வீரர்கள் காரின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிய சிறுவனை மீட்டதுடன் காருக்குள் சிக்கிக் கொண்டிருந்த 39 வயது ஓட்டுநரை காப்பாற்றியதாக ஸ்லாங்கூர் மாநில இயக்குநர் நோராசாம் கமிஸ் குறிப்பிட்டார். தமது காதலியை கடத்திச் சென்று கொலை செய்ததாக கட்டுமான தள மேற்பார்வையாளர் ஒருவர் காஜாங்கில் 2 வெவ்வேறு நீதிமன்றங்களில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். 27 வயது லாய் ஜாய் லூன் என்ற அந்த கட்டுமான தள மேற்பார்வையாளர் 27 வயது ஹே மே லிங் என்பவரை கடத்திச் சென்று கொலை செய்ததாக தூக்கு தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் கொலை மற்றும் கடத்தல் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். அவர் கடந்த செப்டம்பர் 25 மாலை 3:50 மணி அளவில் நெகிரி செம்பிலான் லெங்கிங் தமான் கனாரி ஜலான் கனாரி சத்துவில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது சர்வம் மரச்செக்கு சமையல் எண்ணெய். பாரம்பரிய முறைப்படி மரச்செக்கில் தயாரிக்கப்படும் நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் வகைகள் உங்கள் ஆரோக்கியம் காக்க அக்கறையோடு வருகிறது சர்வம் மரச்செக்கு சமையல் எண்ணெய். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.